தியான ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் சேர்ந்து சொல்லுவோம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருத வர்ஷினீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம் பகவத்கீதே பவத்வேஷிணி. நம்ம முதல் அத்தியாயத்துல முப்பத்தி இரண்டு வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, காண்டீவம் 31 வரைக்கும் பார்த்துருக்கோம். நிமித்தானிச்ச பஷ்யாமி அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப நம்ம வந்து இதுல இருந்து படிக்கலாம். ஓகே, அர்ஜுன வாச்சல இருந்து படிக்கலாம். 28-31 வரைக்கும் சேர்ந்து படிச்சிருவோம். அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி வேபுத்துஷ்ச சரீரே மே ரோ மஹர்ஷஶ்ச ஜாயதே காண்டீவம் சம்ஸ்ரதே ஹஸ்தாத் த்வக்சைவ பரிதஹ்யதே நச ஷக்னோம்யவஸ்தாதும் ப்ரமதீவ ச மே மனஹ நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேஷவ நச ஶ்ரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாஹவே. இங்க 28 ஸ்லோகத்துல இருந்து அர்ஜுனன் உவாச்ச, அர்ஜுனன் சொல்கிறான். என்ன சொல்கிறார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பீஷ்மர் துரோணாச்சாரியர் இவர்களுக்கு முன்னாடி கொண்டு போய் தேரை நிறுத்தி விட்டு, நீ பார்க்கணும்னு சொன்னியே, யாரோட போய் யுத்தம் செய்யணும்னு நானு பார்க்கணும்னு சொன்னியே, அப்படிப்பட்ட அந்த கௌரவர்களை பார், குருவம்சத்தவர்களை பார்னு சொல்லி நிறுத்துறார். இப்ப என்ன பண்ணிட்டாரு, இவ பார்னு சொன்ன உடனே பார்க்கிறார், அர்ஜுன் பார்க்கிறார். பார்த்தா அங்க தாத்தா ஆச்சாரியர் போன்ற அனைத்து அதுல தொடங்கி எல்லா விதமான உறவினர்களையும் பார்க்கிறான். அந்த உறவினர்கள்ன்றது இங்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்வஜனம்ன்ற வார்த்தை இருக்கு பாருங்க, ஸ்வஜனம் என்னுடையவர்கள், நான் எனதுன்னு பற்றுன்னு சொல்றோம், அங்க நேரடியா சொல்லியிருக்கு பாருங்க, எனதுன்ற பற்று ஸ்வஜனம் திருஷ்டேமம் என்னுடையவர்களை கண்டு. இங்க என்ன ஆயிடுச்சு, திருஷ்டுவன்னு சொல்ற பாருங்க, திருஷ்டுவேமம் இமம் திருஷ்டுவம் அப்படின்னா, இப்போ கண்டு கண்டு என்னுடையவர்களை கண்டு சொல்லும் போது இவனுடைய விஷன் மாறிடுச்சு, பார்வை மாறிவிட்டது என்பதை எடுத்த உடனே டைரக்டா அவருடைய வார்த்தையிலிருந்தே சொல்லிடலாம். என்ன பார்வை மாறிடுது, கிருஷ்ணரை கொண்டு போய் தேருக்கு நிறுத்து கொண்டு போய் நடு போர்க்களத்துக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்துன்னு சொல்றதுக்கு முன்னாடி இவனுடைய பார்வை வேற. இவனுடைய பார்வை என்ன, அங்க இருக்கக்கூடியவர்களா எதிரிகள், என்னை என் குடும்பத்தை ஏமாற்றியவர்கள், என்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் அபகரித்து கொண்டவர்கள், அதர்மம் செய்தவர்கள், என்னுடைய மனைவியை மானபங்கம் செய்தவர்கள், இப்படி முழுக்க முழுக்க இப்படி இருந்த இவனுடைய பார்வை விஷன் என்ன ஆயிடுச்சு, இப்ப நடு போர்க்களத்துல கிருஷ்ணர் வந்து துரோணருக்கும் பீஷ்மருக்கும் எதிர்க்க, ஆச்சாரியருக்கும் தாத்தாவுக்கும் எதிர்க்க கொண்டு போய் தேர நிறுத்தின உடனே ஸ்வஜனம் கிருஷ்ண, என்ன என்னுடைய உறவினர்களை என் மக்களை கண்டு இப்படின்னு இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, விஷன் மாறிடுச்சு, பார்வை மாறிவிட்டது. இப்ப பாருங்க நம்மளுடைய பார்வை திங்கிங், பார்வை விஷன் சொல்றது திங்கிங், சிந்தனை மாறிடுச்சு. அந்த சிந்தனை மாற்றத்துக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பற்று. என்ன பற்று, ஸ்வஜனம் என்னுடையவர்கள்ன்றது அந்த பற்று தான் இங்க முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகே, யுத்தம் செய்யும் பொருட்டு கூடியுள்ள இமம் ஸ்வஜனம் இந்த உற்றாரை பார்த்து, திருஷ்டுவா பார்த்து, மம காத்ராணி எனது அங்கங்கள் சோர்வடைகின்றன. இப்போ இவனுடைய சிந்தனை மாறின உடனே, பற்று வந்த உடனே, அந்த பற்றுனால என்னெல்லாம் பாதிப்பு உண்டாகுதுன்னு பாத்தீங்கன்னா,
முதல்ல உடல் அளவுலேயே பாதிப்பு உண்டாகின்றது. இங்க பற்றுன்னு சொல்றது மன அழுத்தம், மன அழுத்தமா மாறிடுச்சு. டிப்ரெஷன் சொல்றோம்ல, உடனடியா டிப்ரெஷன் வந்துருச்சு. இத்தனை பேரும் உடையும் நான் போர் செய்யணுமா? இது போன்ற பல்வேறு வகையான நான் எனது என்கின்ற தனிப்பட்ட எண்ணத்தினால மனம் குழம்பி சோர்வடைந்து டிப்ரெஷனுக்கு போயிட்டு மன அழுத்தத்தினால அதனுடைய வெளிப்பாடு உடல்ல இருந்து தெரிய ஆரம்பிக்கணும். உடல் அளவுல தன்னுடைய மனக்குழப்பத்தையும் அதெல்லாம் வெளிப்படுத்துறத சொல்றான். வாய் வறல்கிறது, சரீரத்தில் நடுக்கம் ஏற்படுகின்றது, அப்புறம் என்னுடைய கையில வந்து காண்டிவத்தையே என்னால பிடிக்க முடியல, நடுங்குகிறது, என்னுடைய தோல் எரிகிறது, நிற்பதற்கு கூட எனக்கு சக்தி இல்லை, எனது மனம் குழப்பம் அடைந்து விட்டது. இப்ப வெளியில பார்த்தது வந்து எஃபெக்ட் உடல் அளவுல, அது காரணம் என்னன்றது அர்ஜுனனே சொல்றான். பிரமதி வச்ச இவ மே மனகச்ச பிரமதி இவ, என்னுடைய மனது குழப்பம் அடைந்து விட்டது. இப்ப அந்த குழப்பத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? குழப்பத்துடைய வெளிப்பாடு கேட்டீங்கன்னா அடிப்படையான விவேக சக்தி போய்விடும். விவேகம் பிரித்தறிகின்ற விவேக சக்தி போய்விட்டது. எங்கன்னு தெரியுது? அடுத்த பாடல்ல தெரியுது. நிமித்தானிச்ச பஷ்யாணி விபரீதானி கேசவ. கேசவா, நிமித்தங்கள் எல்லாம் சகுணம் எல்லாம் சரியில்லாத மாதிரி இருக்கு எனக்கு, அப்படி தோணுது. எந்த ஒரு நன்மையும் நமக்கு ஏற்படுவதாக தெரியவில்லை. நம்மளுடைய உற்றார்களை கொள்வதனால எனக்கு நமக்கு என்ன மாதிரி மேன்மை ஏற்பட்டு விடும்னு தெரியல. சகுணம் கூட சரியில்லை, நம்ம செய்யறது ஏதோ தப்புன்னு நினைக்கிறேன். என்ன அடிச்சது? விவேக சக்தி போய்விட்டது. அந்த மனக்குழப்பம், அந்த முதல்ல இருந்து பாருங்க, ஸ்வஜனம் பற்று, அந்த பற்றுனால மனக்குழப்பம், அந்த மனக்குழப்பம் வந்து என்ன பண்ணிருச்சு, மன அழுத்தமா மாறி விவேக சக்தியை அழித்து விட்டது. எந்த இடத்துல இருக்கும், எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில இருக்கும்ன்றத மறக்க செய்து அவனுடைய பார்வையே மாறிடுச்சு. எதிரிகள், போர்க்களத்தில் எதிரிகள்ன்ற பார்வை போயிட்டு என்னுடையவர்கள்ன்ற பார்வை வந்துருச்சு. அந்த விவேக சக்தி போனத நிமித்தங்கள் சரியில்லை, நம்ம மக்களை கொன்று நமக்கு என்ன மேன்மை வரப்போகிறது, இப்படி பேச ஆரம்பிக்கிறான். இதனுடைய தொடர்ச்சியாக 132 அந்த விவேகமற்ற விவேகம் அழிந்த நிலை தொடர்கிறது. 132 ஒரு 2-3 பாடல், 135 வரைக்கும் தொடர்கிறது, நம்ம படிக்கலாம். நகாங்கே விஜயம் கிருஷ்ண, ரிப்பீட் பண்ணுங்க. நகாங்கே விஜயம் கிருஷ்ண நச்ச ராஜ்யம் சுகானி ச நச்ச ராஜ்யம் சுகானி ச கிம் நோ ராஜேன கோவிந்த கிம் நோ ராஜேன கோவிந்த கிம் போகை ஜீவிதேனவா கிம் போகை ஜீவிதேனவா. அடுத்து 33, ஏஷாம் அர்த்தே காங்க்ஷிதம் நஹ ஏஷாம் அர்த்தே காங்க்ஷிதம் நஹ ராஜ்யம் போகா சுகானி ச ராஜ்யம் போகா சுகானி ச யயிமேவஸ்திதா யுத்தேஹே யயிமே தயிமேவஸ்திதா யுத்தே ப்ராணான் த்யக்த்வா தனானி ச ப்ராணான் த்யக்த்வா தனானி ச. 32-33 சேர்ந்து படிக்கலாம். நகாங்கே விஜயம் கிருஷ்ண நச்ச ராஜ்யம் சுகானி ச கிம் நோ ராஜேன கோவிந்த கிம் போகைர் ஜீவிதேனவா ஏஷாம் அர்த்தே காங்க்ஷிதம் நஹ ராஜ்யம் போகா சுகானி ச தயிமேவ ஸ்திதா யுத்தே ப்ராணான் த்யக்த்வா தனானி ச
அவனுடைய விவேக அறிவு போய்விட்டது என்பதற்கு இந்த 32வது 33வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஹே கிருஷ்ணா, விஜயம்ன காங்கே, வெற்றியை நான் விரும்பவில்லை, நான் வெற்றியை விரும்பவில்லை. ராஜ்யம் ச, ராஜ்யத்தையும் விரும்பவில்லை. சுகாணிச்ச, சுகங்களையும் விரும்பவில்லை. கோவிந்தா, நமக்கு ராஜ்யேன கிம்னவா கிம்வா, ராஜ்யத்தினால என்ன கிடைக்க போகுது? போகைகி ஜீவித்தேன, சுக போகங்களிலால கூட என்னதான் பயன்? இப்ப யார் பேசணும் இப்படி, யார் பேசணும் இந்த மாதிரி? இந்த ராஜ்யத்தினால என்ன பயன், சுகபோகங்களால என்ன பயன், வெற்றினால வெற்றியும் தோல்வி எதுக்கு? நமக்கு வெற்றினால எல்லாம் எல்லாம் ஒண்ணுதான், வெற்றியை பத்தி தான் நமக்கு அக்கறையே கிடையாது. சுகங்களையும் நான் விரும்பல, இதுல யார் பேசணும்? சந்நியாச தர்மம் அது இல்லையா? சந்நியாச தர்மம் வேறுடைய பரதர்மம், வேறு ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்கள் பேச வேண்டிய பேச்ச. இவ என்ன பண்றப்போ, அர்ஜுனன் க்ஷத்ரியன் போர்க்களத்துல, அதுவும் போர்க்களத்துல தன்னுடைய கடமையை செய்கின்ற நேரத்துல, அதுல இருந்து அதுக்கு நேர் எதிர் விரோதமாக பேச ஆரம்பிக்கிறான். இந்த வெற்றினால நான் வெற்றியை விரும்பவில்லை. யாராவது போர்க்களத்துல வந்த பின்னாடி வெற்றியை விரும்பவில்லைன்னு சொல்லுவாங்களா? நான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் லாபத்துக்காகலாம் இல்ல, அப்ப எதுக்கு? சும்மா சும்மாவா சும்மாவா? எந்த லாபமும் இல்லை, நஷ்டம் அடையணும்னே ஆரம்பிச்சிருக்கேன். அப்படின்னா அது வேற மாதிரி கருப்பு பணம் அர்த்தம் இல்லையா? கருப்பு பணம் கணக்கு காட்டுறதுக்கு, அப்ப கூட நஷ்ட கணக்கு பொய் கணக்கு தான் காட்டுவாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு அதுல கூட என்ன வேணும், லாபம் தான் வேணும். அப்போ எனக்கு லாபம் வேண்டாம், வெற்றி வேண்டாம், இப்படி பேசுவதிலிருந்தே அவனோட விவேக அறிவு போய்விட்டது. ராஜ்யத்தினால என்ன பலன்? அடுத்து கேட்கிறான் பாரு, ஒரு க்ஷத்ரியன் கேட்கிறான், ராஜ்யத்தினால என்ன பலன், இந்த சுகங்கள் எல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். எப்படி, ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி கூட இந்த திங்கிங் இல்ல, கொஞ்ச நேரம் முன்னாடி கூட இந்த மாதிரி சிந்தனை இல்லை அவனுக்கு. யார் என்ன எதிர்த்து போர் செய்ய வந்திருக்காங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வீரமா வந்தவன் இங்க பற்றுனால, நான் எனது என்ற பற்றுனால அப்படியே நேர் எதிரான ஒரு மனப்பாங்குக்கு வந்துட்டான். இப்போ பர்சனாலிட்டி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி சொல்லுவோம்ல, டக்கு டக்குன்னு மாறி மாறி நடந்துக்குவாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி சண்டை போடுறேன்னு போனவன் டக்குன்னு ஸ்பிளிட் பர்சனா மாறிட்டான் பாருங்க, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி சொல்றாங்க இல்லையா, மாறிட்டு அப்படி நேர் எதிராக பேசுறான். ராஜ்யத்தினால கோவிந்தன்ற வார்த்தை பயன்படுத்துறேன் பாருங்க, கோவிந்தா கோவிந்தன், கோனா இந்த பூமின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பூமியை அறிந்த வண்ணி, இந்த உலகத்தினுடைய தன்மையை அறிந்த வண்ணி கிருஷ்ணா, இந்த உலகத்துல போய் என்ன சுகம் இருக்கு, சுகத்தினால என்ன வேணும் நமக்கு, அதெல்லாம் வேண்டே வேண்டாம். ஏஷா மர்த்தே நக, நமக்கு எவர்களால், எவர்களை ராஜ்யம் ச போகாக, ஓகே, யாருக்காக ராஜ்யங்களும் போகங்களும் சுகங்களும் காங்கிதம் நாம விரும்புகின்றோமோ, நம்ம எதுக்காக வந்து சம்பாதிச்சு சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து எதுக்காகனா, சுற்றத்தார்களோட, குடும்ப உறுப்பினர்களோட, உறவினர்களோட, நண்பர்களோட எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு தானே எல்லாம் பண்றோம். ஆனா அத்தகையவர்களே யாருக்காக நமக்கு இந்த ராஜ்யம் சுகங்கள் போகங்கள்லாம் வேணுமோ, அவர்களே என்ன பண்றாங்க, இப்போ இந்த செல்வத்தையும் உயிர் மேல் உள்ள ஆசையும் துறந்து யுத்தத்தில் நிற்கிறார்கள். இப்ப பாருங்க, அவங்களே இறந்து போறோன்றது தெரியாம செல்வத்து மேலையும் அந்த செல்வங்கள்லாம் அவங்களால அனுபவிக்க முடியாது, உயிர் மேல் உள்ள ஆசை அது கூட அதை கூட துறந்துட்டு எப்படி முட்டாள்தனமா வந்து நிக்கிறாங்க பாரு. இந்த போர்னால யாருக்கும் பிரயோஜனமே இல்லை, நம்மளுடைய உறவினர்களை வைத்து கொண்டுதான் நம்ம சுகமாக சந்தோஷமாக செல்வங்கள் அனுபவிக்கணும். ஆனா அவங்களே அது தெரியாம என்ன பண்றாங்க, தங்கள் உயிர் போவது கூட தெரியாம வந்து இங்க யுத்தத்துல வந்து நிக்கிறார்கள். யுத்தே அவஸ்திதாக, அதுல யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் இருக்காங்க, அடுத்த பாடல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார். 34 நம்ம படிக்கலாம், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ஆச்சாரியா பிதர புத்ராஹ, ஆச்சாரியா பிதர புத்ராஹ, ததைவ ச பிதாமஹ, ததைவ ச பிதாமஹ, மாதுலா ஸ்வசுரா பௌத்ராஹ, மாதுலா ஸ்வசுரா பௌத்ராஹ,
Shala sambandhi nastata. Shala sambandhi nastata. Adutha padal 135 padal etan nahantu nichami etan nahantu nichami gnatopi madusudana gnatopi madusudana apitrailokya rajyasya apitrailokya rajyasya heto kimnu mahi krite heto kimnu mahi krite pasend padikla acharya pitara putraha tataiva cha pitamaha matula ashvashura pautraha shala sambandhinastatha etan nahantum icchami natopi madusudana apitrailokya rajyasya heto kimnu mahi krite inga yarala irkarga utrargal ulinargal apdi paatha aacharyargal தந்தைகள் தன்னுடைய குருமார்கள் தந்தைமார்கள் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க மகன்கள் புத்திராக அவ்விதமே பாட்டன்மார்கள் அம்மன்மார்கள் பிதாமகாக மாத்துலாக மாமனார்கள் ஸ்வசுராக பௌத்திராக மாமனார்கள் பேரர்கள் மைத்துனர்கள் மற்றும் உறவினர்கள் இத்தனை பேர் கூடியிருக்கிறார்கள் எல்லோருமே ஒருவருக்கொரு உறவினர்களாக இருக்கும் இந்த சமயத்துல இவர்களை ஹே மதுசூதனா நதகாபி என்னை கொன்றாலும் திரைலோக்கிய ராஜ்யஸ்ய என்ன அவங்க கொன்றால் கூட மூன்று லோகங்களையும் உள்ள ராஜ்யங்களை ஆட்சி செய்யும் காரணத்திற்காக கூட முதல் விஷயம் என்ன அவர்கள் கொன்றாலும் பரவாயில்ல மூன்று லோகங்கள் இதனால இந்த போர்னால மூன்று லோகங்களுடைய ஆட்சி எனக்கு கிடைத்தாலும் இந்த லோகத்தை விட்டுடலாம் மூன்று லோகங்களும் ஆட்சி கிடைத்தாலும் கூட ஏத்தாண்டகந்தும் நைச்சாமி இவர்கள் எல்லோரையும் கொள்வதற்கு நான் விரும்பவில்லை மகிக்கிருத்தே கிம்னு பூமியின் பொருட்டு கொள்வேனா இந்த மூன்று லோக ஆட்சி கிடைத்தாலுமே நான் கொல்ல மாட்டேன் அவர்கள் என்ன கொன்றா கூட நான் அவங்களை கொல்ல மாட்டேன் அப்படி இருக்கும்போது இந்த உலக ஆட்சி இந்த அஸ்தினாபுரம் சொல்றாங்களே இந்த இந்த நாட்டினுடைய இந்த நாடு எனக்கு வேணும் என்பதற்காக நான் போய் அவங்களை கொள்வேனா இப்ப என்ன அர்த்தம் இவரு இங்க இந்த உறவினர்களிடமும் இந்த நாட்டு மேல உள்ள அக்கறை மாதிரியும் உறவினர்கள் மேல அக்கறை ஜாஸ்தி இருக்கு இந்த சுகபோகங்கள்ல நாட்டு மேல பற்று இல்லாத மாதிரியும் இப்ப அர்ஜுனுடைய பேச்சு இங்க இருக்கு ஆச்சாரியாக பித்ராக பித்தரக புத்திராக இப்ப என்ன நம்ம இதுல ஒரு விஷயம் பார்க்கணும் இப்ப இங்க க்ஷத்திரியர்கள் சொல்லும் போது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வச்சுக்கலாம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லா விதமான அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆரம்பிச்சு லா அண்ட் ஆர்டர்ல ஆரம்பிச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்தது பொலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் பீப்புள் எல்லாருமே இப்ப இவங்க எல்லாமும் என்ன பர்பஸ்க்காக என்ன நோக்கத்துக்காக நான் இந்த கடமையில இருக்கேன் நான் அதாவது அரசியல்னு சொன்னா இந்த அரசியல் கடமைன்றது என்னது அரசியல்ன்றது என்ன பார்த்தா தன்னுடைய என்னுடைய என் குடும்பம் என் சுற்றத்தவர்கள் என் உறவினர்கள்னு எந்த வித விருப்பு வெறுப்போட இல்லாம பொதுவாக பொதுமக்களுக்காக மேற்கொள்ளப்பட்ட கடமை இப்படிதான் இருக்கணும் இல்லையா எல்லா அரசாங்க உத்தியோகஸ்தர்களும் அரசியல்வாதிகளும் எங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி அங்க அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் இது எனக்காக கொடுக்கப்பட்ட கடமை அந்த கடமை வந்து என்னுடைய குடும்பத்துக்காகவோ என்னுடைய உறவினர்களுக்காகவோ இந்த கடமை கிடையாது பொதுமக்கள் அனைவருக்காகவும் அதுல வந்து என்னுடைய உறவினர்களும் அடக்கம் அது வேற விஷயம் ஆனா பொதுமக்களை மறந்துட்டு அவர்களுடைய நன்மையை மறந்துட்டு என்னுடையது என் குடும்பம் இல்லையா என்னுடையவர்கள் என் உறவினர்கள் இதுக்காக மட்டும்
சிந்தனையோட நான் என்னுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னு சொன்னா அங்கதான் எல்லா விதமான தவறுகளும் ஆரம்பிக்குது. இப்ப அர்ஜுனன் வந்து எப்படி சிந்திக்கிறானோ அந்த இடத்துல லட்சக்கணக்கான பேர் வந்தாச்சு. அர்ஜுனனுக்கும் பாண்டவர்களுக்கும் துணையாக அத்தனை மக்கள் வந்தாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு எதிர்பக்கம் இருக்கிறவங்க என்னுடைய உறவினர்கள், இவர்களும் உறவினர்கள், எனக்கு இந்த இவர்களை கொன்று பிரயோஜனமே கிடையாது, அவர்கள் என்ன கொன்றாலும் பரவாயில்ல, நான் அவங்களை கொல்லவே மாட்டேன், எனக்கு வெற்றியில விருப்பம் இல்லை, போகத்துல விருப்பம் இல்லை, என்ன அர்த்தம்? அப்போ போர்ன்றது இல்ல, போர்ன்றது இல்ல, கடமை என்பது, கடமை என்பது என்ன? என்னுடைய போகத்துக்காகவா, என் உறவினர்களுடைய போகத்துக்காகவா, அரசியல் பதவி பேரு இதெல்லாம் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காகவாது, இல்ல நாட்டுக்காகவா, இல்ல பொதுமக்களுக்காகவா, எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே மாறிடுச்சு. சுயநலம் வந்து மேலோங்கும் பொழுது எப்படி இருக்காங்க, தங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்கிறார்கள். இப்போ பொதுமக்களுக்காக தன்னுடைய சொந்தமான சொந்த விருப்ப வெறுப்புகளை தியாகம் செய்வதும், தான் கஷ்டத்தை அனுபவித்தாலும் பரவாயில்லன்னு எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்கிறதும் வேற. இப்ப என்ன ஆயிடுச்சு, என்னுடைய சுகத்துக்காக இந்த பொதுமக்களும் ஏழைகளும் இல்ல நாட்டு மக்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டா எனக்கு என்ன வந்தது, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எப்படி இருக்கு, புரியுதுங்களா அது தாட்டை எப்படி இருக்குன்ட்டு? இப்போ இவனை நம்பி இத்தனை ஆயிரம் பேர் வந்தாச்சு, இங்க இவன் வேண்டான்னு சொன்னா கூட கௌரவர்கள் விட போறது கிடையாது. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த பற்றுன்றது எப்படி வேலை செய்கின்றது, ஒரு மனுஷனை எப்படி, அவன் எவ்வளவு திறமையானவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை எப்படி வந்து குழப்புகின்றதுன்றத மிக தெளிவாக இந்த பாடல்கள் மூலம் புரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடல்ல பார்க்கலாம், 136. இப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய விவேக அறிவு குழம்பி போயிட்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மறந்துட்டான். தான் யாரு, எந்த இடத்துல இருக்கோம், தன்னுடைய கடமை என்னன்றதை மறந்துட்டு பர்சனலா நான் அர்ஜுனன், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய ஆச்சாரியர்கள் ஆசிரியர்கள், இப்படி தனிப்பட்ட முறையில போயிட்டான். அதனால வந்து போர் வேண்டான்னு சொல்வது போல இருக்கு, என்னுடைய உறவினர்களை போய் கொல்லணுமான்ட்டு. உடனே என்ன நினைச்சிருவாங்க கூடாது, இந்த உறவினர்களை கொள்வது மட்டும் கிடையாது, இதுல பாபமும் இருக்கு. அடுத்தது எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் போறான்னா, கர்மா தேரி ஸ்டாண்ட் பாயிண்ட் போறார். தர்மத்தை பத்தி பேசுறான், பாப புண்ணியங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அந்த நிலையிலிருந்து பார்த்தால் கூட நமக்கு இந்த போர் வேண்டாம். பாருங்க, பாப புண்ணியத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். 36 படிக்கலாம். அது நிகத்யதார்த்த ராஷ்டிரான்னக, நிகத்யதார்த்த ராஷ்டிரான்னக கா பிரீத்தி சார்ஜனார்தன, கா பிரீத்தி சார்ஜனார்தன பாபமேவாஸ்ரயே தஸ்மான், பாபமேவாஸ்ரயே தஸ்மான் ஹத்வைதானாத தாயினக, ஹத்வைதானாத தாயினக. சேர்ந்து படிப்போம், நிகத்யதார்த்த ராஷ்டிரான்னக கா பிரீத்தி ஸ்யார்ஜனார்தன பாபமேவாஸ்ரயே தஸ்மான் ஹத்வைதானாத தாயினக. இங்க நம்ம ரொம்ப கவனத்தோட பார்க்கணும் இப்போ சில விஷயங்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாட்டிலேயே, இந்த 36வது பாட்டிலேயே முரண்பாடான விஷயங்களை பேசுறான். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பேசின பாட்டுக்கும் அவனுடைய திங்கிங்க்கும் இந்த பாட்டுல இருக்கக்கூடிய திங்கிங்க்குமே முரண்பாடு இருக்கு. இந்த 36வது பாட்டிலேயே இவன் சொல்லுகின்ற கருத்து முரண்பாடா இருக்கு, இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களுக்கு முரண்பாடாகவும் இந்த பாட்டுல இருக்கு. எப்படின்னு பாத்துடலாம். என்ன சொல்ற, ஜனார்தன தார்த்தராஷ்டிரா நிகத்திய, திருதராஷ்டிர குமார்களை கொன்று தீசியார், நமக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்பட போகிறது, அவங்களை போய் கொண்டு நமக்கு என்ன ஆக போகுது, அதுலயா நம்ம சந்தோஷம் இருக்கு. ஏதான்
ஆததாயினக அத்வா, இந்த படுபாவிகளை கொன்றால் என்ன சொல்றான், ஆததாயினக இந்த படுபாவிகள். படுபாவினா அதிகமான பாவக்காரியத்தில் ஈடுபட்டவங்க, படுபாவி படுபாவிகள் ஆததாயினகன்னு சொல்றது. அஸ்மான் பாவம் ஏன் ஆஸ்ரய, இந்த படுபாவிகளை கொன்றால் நம்மைத்தான் பாவம் வந்து அடையும். இந்த பாட்டிலேயே முரண்பாடு பாருங்க, கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்தேன். இந்த பாட்டிலேயே எப்படி முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த திருதராஷ்டிர குமார்களை இப்ப கொல்லணுமோ, சரி நீ திருதராஷ்டிர குமாரில் கொல்ல வேண்டாம், ஏன் உன்னுடைய அண்ணன் தம்பி இல்லையா, கசின் பிரதர்ஸ், அண்ணன் தம்பிகளா இருக்கிறதுனால நீ கொல்ல வேண்டாம். ஆனா அவங்க கசின் பிரதர், அப்போ நீயே சொல்ற அர்ஜுனா, நீ என்ன சொல்ற அர்ஜுனா, ஆத்த தாயினக பெரும் பாவம் செய்தவர்கள். பெரும் பாவம் செய்தவர்கள்லாம் ஆறு விதமான பாவங்களாம், அந்த ஆறு விதமான பாவம் செய்தவர்கள் ஆத்த தாயினர்களாகணும். அதாவது அடுத்தவர்களுடைய வீட்டுக்கு தீ வைப்பது, அடுத்தவர்களுக்கு வந்து விஷத்தை கொடுப்பது, இவங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணிருப்பாங்க. மகாபாரதத்துல கௌரவர்கள் துரியோதன அவனுடைய சகோதரர்கள் எல்லாமே பண்ணிருப்பாங்க, அடுத்தவர்களுக்கு வீட்டுக்கு தீ வைத்தாங்க, ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு அந்த அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்துடணும். அரக்கு மாளிகை, அடுத்தவனுக்கு விஷத்தை கொடுக்கறது, பீமனுக்கு விஷத்தை கொடுக்கறாங்க, கையில் கத்தியோடு எதிராளி மேல் பாய்ந்து கொலை செய்தல், கொல்லுவதற்கு முயற்சி செய்தல், ஆள்களை வைத்து கொள்வதற்கு முயற்சி செய்தல், அடுத்தவனது செல்வத்தை திருடுவது, செஞ்சிருக்காங்களா, அடுத்தவனுடைய செல்வத்தை திருடுவது, செல்வம் மட்டும் கிடையாது நிலத்தை அபகரிப்பது, அடுத்தவருடைய நிலத்தை அபகரிப்பது, அடுத்தவரது மனைவியை அபகரிப்பது. திரௌபதியும் அவமானப்படுத்துனாங்க. இப்ப நம்ம பார்த்தது இதெல்லாம் படிச்ச உடனே, அடுத்த வீட்டுக்கு தீ வைத்தல், விஷத்தை கொடுக்கறது, கொலை செய்தல், செல்வத்தை திருடுவது, நிலத்தை அபகரிப்பது, மற்ற பெண்கள் மனைவியை அபகரிப்பது, இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் படிக்கிற நினைச்சு கூடாது. பகவத்கீதையில இருக்கு பாருங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு பதவியிலையும் பல விதமான பேர் புகழோட இதெல்லாம் பண்ணிட்டு, இப்படிப்பட்டவர்கள் வந்து தர்மத்துக்கு நேர் எதிராக இருப்பவர்கள். அப்படிப்பட்ட அதர்மிகளை அழிப்பதும் தர்மத்தை காப்பதும் யாருடைய கடமை, க்ஷத்திரியனோட கடமை. இப்ப அதே க்ஷத்திரியன் என்ன சொல்றான், அந்த போர்க்களத்துல இருந்து அவர்கள் அழிப்பதற்கு பதில் திருதராஷ்டிரனுடைய குமாரர்ன்றாங்க. இப்ப திருதராஷ்டிர குமாரனாங்க அங்க உட்காந்துருக்க திருதராஷ்டிர குமாரர்களா அங்க இருக்கிறவங்க, இல்லைன்னா ஆத்த தாயியா, நீயே சொல்லு. சரி அவங்க திருதராஷ்டிர குமாரர் தான், ஓகே, ஆனாலும் ஆத்த தாயினங்க இல்லையா, இவ்வளவு விதமான பாபம் செஞ்சவங்க இல்லையா, அப்படி பார்த்தாலும் அவர்களை கொல்லத்தானே வேணும். இவர்களை கொள்வதனால எனக்கு என்ன மகிழ்ச்சின்னு கேட்டாக்க என்ன அர்த்தம், உனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்ல கொல்ல சொல்றாங்க, உனக்கு பொழுது போல போருக்கு எனக்கு போர் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு வேணும்னே போர் திணிச்சு கொள்ள சொல்றாங்க. இல்லையே, அவ்வளோ அதர்மம் செய்துட்டு இன்னமும் தாங்கள் செய்த தவற உணராம, அதே தவிர நான் இப்படிதான், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நீ எத்தனை முறை ஓட்டு போட்டாலும் நாங்க இப்படிதான் இருப்போம், ஏன்னா 60 வருஷம் ஓட்டு போடுவோம், எங்களுக்கு கவலையே இல்லை. எவ்வளவு முட்டாள நினைக்கிறாங்க, இப்படி முட்டாளா இருக்கிறத விட அதுக்கு சாக்கு வேலை சொல்றோம், நம்மளால என்ன பண்ண முடியும், இவ்வளவுதான், நம்ம இவ்வளவுதான் செய்ய முடியும், ஏதோ கடைச்ச வரைக்கும் வாங்கிட்டு மறுபடியும் பண்ணிடுவோம், நமக்கு வந்த வரைக்கும் லாபம், இப்படின்னு எவ்வளவு தமஸ் பாருங்க. இப்படி தமோ குணத்தினால மூழ்கடிக்கப்பட்டு, அந்த தமோ குணம் என்ன, எனக்கு குறுகிய பார்வை, குறுகிய லாபத்தை பார்ப்பது, அது இதனால பற்றுனால, நான் எனதுன்ற பற்றுனால. அது போல இங்க என்ன சொல்ற அர்ஜுன் பாருங்க, அர்ஜுனன் திருதராஷ்டிர குமார்களை கொன்று நமக்கு என்ன மகிழ்ச்சி, திருதராஷ்டிர குமாரர் கொல்ல சொல்லவே இல்லை, கொல்ல சொல்றது என்ன, இப்பதான் நீ சொன்ன அர்ஜுனா ஆத்த தாயினகன், இவ்வளவு அதர்மம் பண்ணவர்கள் உன்னுடைய குடும்பத்துக்கு, அரச குடும்பத்திலேயே இப்படி பண்ணாங்கன்னா பொதுமக்களை எப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஏற்கனவே நல்ல பணம் பதவி பவர்ஃபுல்லா இருக்கிறவங்களையே அதை விட பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க என்ன பாடுபடுத்துறாங்கன்னு பாக்குறோம் நம்ம இல்லையா. இப்போ சாதாரண மக்களுடைய கதி, இதுல இருந்து பாதுகாக்க வேண்டியது க்ஷத்திரியனுடைய கடமை. இப்ப நம்ம இந்த பாட்டிலேயே 36வது பாட்டிலேயே அர்ஜுனுடைய சிந்தனை முரண்பாடாக இருக்கிறத பார்த்தோம். இப்ப முன்னாடி பாடல்கள் பாருங்க, முன்னாடி பாடல்கள் என்ன சொல்றாரு, எனக்கு ராஜ்யங்கள் வேண்டாம், நாம வந்து எவர்களுக்காக போகங்கள் சுகங்கள், யாரோடெல்லாம் சேர்ந்து போகங்கள் சுகங்கள்லாம் அனுபவிக்கணுமோ, உற்றார் உறவினர்கள் அவர்களே இங்க யுத்தத்துல வந்திருக்காங்களே, அவர்களை போய் நம்ம கொன்றுட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படி சொன்னா இல்லையா, இங்க என்ன ஆயிடுத்து, உன்னுடைய உற்றார்கள் உறவினர்கள் நீ சொன்னாலும் அதே அர்த்தம் தான், முரண்பாடு ஆயிடுச்சு, என்ன, அவங்க ஆத்த தாய்கள், அவர்கள் அதர்மம் செய்தவர்கள்,
எல்லா விதமான பாவமும் செய்தவர்கள், கொலை, கொள்ளை, அடுத்த பெண்கள், அப்புறம் வேற என்ன, தீ வைக்கிறது, விஷம் கொடுக்கறது, எல்லா விதமான பாவம் இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஆறு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இதுல இல்லாம எல்லா விதமான தவறுகளும் செய்தவர்கள், அந்த தவறுக்கு வருந்த கூட இல்லை, வருந்தவும் இல்லை, நான் திருந்த போறேன்னு சொல்லல. இப்படிப்பட்ட முரண்பாடாக அர்ஜுனன் பேசுகிறான். இப்படிப்பட்டவர்களை தண்டிப்பதும் அது அவர்களை அழிப்பதும் தான் சத்திரியனுடைய வேலை, லா அண்ட் ஆர்டர், போலீஸ் கோர்ட் எல்லாம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, இப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க மைனரா இருக்காங்க, பெண்ணா இருக்காங்க, இல்லைன்னா வந்து இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஏதாவது சொல்லிடும். எப்படி இதெல்லாம் பாருங்க, யாருக்கு யாருக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பாருங்க, தவறா பயன்படுத்துறது. ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயங்களை விருப்பு வெறுப்புனால சுயநல லாபத்துக்காக, அரசியல் லாபத்துக்காக தவறா பயன்படுத்துவது போல இவங்க செய்த அத்தனை அதர்மமும் இந்த போர்க்களத்துல வந்த பின்னாடி இப்ப எல்லாம் மறந்து போச்சா, எல்லாம் மறந்து போயிடுச்சா? வருஷ வருஷம் நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மறப்பாங்க, 5 நிமிஷத்துல மறந்துட்டா பாருங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மறந்துடுவோம் இல்லையா? மறந்து திருப்பி திருப்பி அவங்களுக்கும் கான்பிடன்ஸ் இருக்கு, இந்த 5 வருஷம் இல்ல அடுத்த 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா மறந்துடுவாங்க மக்கள். இன்னும் ஒரு 20 வருஷம் போச்சுன்னா ஜென்ரேஷனே மாறிடும், அவங்களோட திங்கிங்க நம்ம ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடலாம், இப்படி மாத்திடலாம், அப்படி மாத்திடலாம். எப்படி நமக்கு மறதி, மறதியா இல்ல சோம்பலா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒண்ணு சொல்லணும், தமோ குணம். நம்மள நம்மளுடைய கலாச்சாரத்தையும், இப்ப போர்ன்றது அந்த மாதிரியாக நேரடியான வார் ஒண்ணு, மறைமுகமான வார் என்ன, நம்மளுடைய போர் நம்மளுடைய கலாச்சாரத்தின் நம்பிக்கையும் அழிப்பது. நம்மளும் என்ன பண்ணிட்டு இருப்போம், அதெல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு நம்ம வந்து அகிம்சை எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம அமைதியா இருக்கணும். இப்ப அமைதியா இருக்கிறது வேற, அதர்மம் செய்பவர்களை வன்முறையாளர்களை ஒடுக்குவதுன்றது வேற. வன்முறையாளர்களிடம் அகிம்சை வந்து எடுபடாது. அது மாதிரி இங்க அவன் போர்க்கு ரெடி ஆயிட்டான், நான் உங்களை எப்படி இருந்தாலும் உனக்கு ஒரு 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 குண்டூசி நிலம் கூட தரமாட்டேன் சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது போருக்கும் தயார், வந்தாச்சுங்க. இந்த சமயத்துல போயிட்டு இங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு வேலையே இல்லை. இங்க இப்ப நம்ம பார்த்துட்டு வந்தது, அர்ஜுனன் தன்னுடைய விருப்பு வெறுப்புனால மனது குழம்பி அதனால விவேகம் இழந்து, அந்த விவேகம் இழந்ததுனால என்ன பேசுறோம்னு தெரியாம, எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கணும்னு தெரியாம, தன்னுடைய கடமை என்னன்றதையும் மறந்து போய் தன்னுடைய கடமைக்கு நேர் எதிராக பேசுகின்றான். இப்ப யாரெல்லாம் தன்னுடைய கடமையில விருப்பு வெறுப்போடு இருக்காங்களோ அவர்கள் தங்களுடைய கடமைக்கு நேர் எதிராக தான் செயல்படுவார்கள். இதுல நம்ம தெளிவா பார்க்கலாம். நம்ம இப்படி ஒன்றுக்கொன்று முரண்பாடாக பேசிக்கொண்டு அர்ஜுன் என்ன சொல்றா, இப்போ ஒரு கன்க்ளூஷன் சொல்றாரு. என்னன்னா, இது வரைக்கும் சொன்ன ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து ஒரு கன்க்ளூஷன் சொல்றான். இது வரைக்கும் என்னென்ன ஸ்டாண்ட் பாயிண்ட், பாப புண்ணியங்கள் இப்ப லாஸ்டா சொன்னது, அதுக்கு முன்னாடி என்ன, உறவினர்கள், உறவினர்கள்லாம் ஒத்துமையா தானே இருக்கணும், ஒத்துமையா இருக்கிறத விட்டுட்டு எந்த உறவினர்களோடு நம்ம சுகமாக வாழணுமோ அந்த உறவினர்களையே அழித்து விட்டு நான் செல்வங்களையும் போகங்களையும் ராஜ்யங்களையும் எப்படி அனுபவிக்கிறது, அப்ப உறவினர்கள் பத்தி பேசுறது. அடுத்தது இப்ப பாரு, நமக்கே பாவம் வந்துடும் இவங்களெல்லாம் கொண்டா, யார் அவங்க, உறவினர்களா, இல்ல ஆதத்தாயினக கொண்டாக்க நமக்கு பாவம் வந்துடுமா இப்படின்னு சொல்லிட்டு, ஆகவே நாம என்ன செய்யணும், ஆகவே அப்படின்னு அடுத்த பாடல்ல பாருங்க கன்க்ளூட் பண்றாரு. கன்க்ளூட் பண்ணிட்டு இதோட நிறுத்த மாட்டான், வேற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பேச ஆரம்பிப்பாரு. அது என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட் பாக்கலாம், அதுக்கு முன்னாடி 37வது பாடல் படிச்சுவோம். தஸ்மான் நார் ஹார்க வயம் ஹந்தும் தஸ்மான் நார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் தார்த்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகின ஸ்யாம மாதவ சுகின ஸ்யாம மாதவ
சேர்ந்து படிக்கலாம். தஸ்மா நார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்டிரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகின சியாம மாதவ. பாருங்க எவ்வளோ கேர்ஃபுல்லா எவ்வளோ ஜாக்கிரதையா பேசுறா பாருங்க. அர்ஜுனோ உவாச்சு எப்படி ஆரம்பிச்சு, திருஷ்டேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண ஸ்வஜனம் அங்க ஆரம்பிச்சான், என்னுடையவர்கள் என் மக்கள்னு ஆரம்பிச்சவன். தஸ்மான்னார்கா வயம் ஹந்தும் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா எப்படி முடிக்கிற பாருங்க. ஆகவே என்னுடைய மக்களை கொள்வது சரியா, சரியன்று. அதாவது திருதராஷ்டிரனுடைய மக்கள், அப்ப திருதராஷ்டிரனுடைய மக்கள் நம் உறவினர்கள், ஸ்வபாந்தவான் நம்ம உறவினர். திருதராஷ்டிரன் யாரு, நம்ம உறவினர் தானே. அப்படிப்பட்ட அவர்களுடைய அவனுடைய குமாரர்கள், என்னுடைய அண்ணன் தம்பிகள், நாங்கெல்லாம் தம்பிகள் தம்பிமார்கள், என்னுடைய அண்ணன்கள் அவங்கெல்லாம் அண்ணன் தம்பிகள். இப்படிப்பட்டவர்களை ஹந்தும் வயல் நகர்கா கொள்வதற்கு நாம் தக்கவர் அல்ல. நாம் சொல்லிட்டு கிருஷ்ணனை சேர்த்துக்கிட்டான், நாம போய் அவர்களை கொல்லலாமா? மாதவா ஹே மாதவா ஸ்வஜனம் ஹத்வா நம்மளுடைய சுற்றத்தார்களை கொன்றுவிட்டு கதம் ஹி சுகினசியாம எப்படி நாம் சுகத்தை அடைவோம்? எப்படி இருக்கு, தீவிரவாதிகளை கொன்றுவிட்டு நாம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் இல்லையா? அந்த பக்கம் எதிரியில் இருக்கக்கூடிய பார்டர்ல இருக்கக்கூடிய எதிரி படை, எதிரி நாட்டினுடைய படை நம்ம பார்டர்ல வந்து பாம் போட்டுட்டே இருக்கா, ஆள்களை அனுப்பி தீவிரவாதிகள் அனுப்பிட்டே இருக்கா, அவங்களை எதிர்த்தாக்குதல் தாக்கி கொன்று நாம் எப்படி சுகமா இருக்க முடியும் கேட்டா எப்படி இருக்குது? தீவிரவாதிகளை போய் கொல்லலாமா? தீவிரவாதி போய் கொண்டுட்டு நாம எப்படி சௌக்கியமா இருக்க முடியும்? இப்படிதான் கேக்குறாங்க, இப்படிதான் கேக்குறாங்க இல்லையா? இப்போ பொதுவா பாக்குறோம், எதுக்கு வந்து போர் வேண்டாம், எதுக்கு வந்து வன்முறையில போய் துப்பாக்கி சூடு நடத்திட்டாங்க. வன்முறை செய்யறவன் துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருக்க எல்லாரையும், அங்க வந்து இந்த அந்த க்ஷத்திரிய அதாவது அந்த வன்முறையை அடக்குவதற்கு துப்பாக்கி பிரயோகப்படுத்த கூடாது. எப்படி பாருங்க, ஒரு அமைதியாக இருக்கிற அமைதி போராட்டத்துல ஓகே துப்பாக்கியில வேண்டாம், ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு, அந்த கலவரம் நடக்கிற இடத்துல வந்து அந்த கலவரக்காரர்களை வேணும் வேணும் என்று என்ன பண்றாங்க, திட்டம் போட்டு அதை வன்முறை பெரும் வன்முறையா மாத்துறாங்க. அந்த வன்முறையினால என்ன பண்றாங்க, அவங்க நினைச்ச சுயநலமான விஷயத்த சாதிச்சுக்கிறாங்க. உடனே கோர்ட் என்ன பண்ணது, ஓகே வன்முறை வந்துடுச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க, உடனே வெர்டிக்ட் அப்படிதான் கொடுத்துடணும், அதுதான் சரி. எப்படி சட்டத்தையும் மற்ற எல்லாரையும் எப்படி மாத்துறாங்க பாருங்க. இப்படி மாத்துவதற்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து க்ஷத்திரியர்கள் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது, லேண்ட் ஆர்டர் கிடையாது இல்லையா, சட்டம் அப்படி இல்லை. ஆனா அப்படிப்பட்டவர்களே குழப்ப பாக்குறாங்க பாருங்க, சில வன்முறையாளர்கள் வன்முறையை தூண்டி. இப்ப நம்ம அதுக்கு அதுவும் நம்ம கரெக்டு தான், சரிதான், பாவம் இறந்து போயிட்டாங்க, அது கரெக்டு தான். ஆனா அந்த ஊர்ல போய் அந்த மக்களுடைய பிரச்சனை அவங்களுடைய உண்மை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா அப்ப தெரியும் நமக்கு எது சரி எது தப்புன்னு, யார் பக்கம் சரின்ட்டு. இது வந்து ரொம்ப 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 இப்ப நம்ம நாட்டுல நடக்கிறதுக்கும் அர்ஜுனன் பேசுறதுக்கு பார்த்தா அதான் அர்ஜுனன் மனநிலையில தான் எல்லாருமே இருக்கான்னு சொல்றாரு குருதேவ் சுவாமி சின்னானந்தர். எல்லாருமே அர்ஜுனுடைய மனநிலையில இருக்காங்க, அப்படின்னா தமசுல இருக்காங்கன்னு அர்த்தம், அஞ்ஞானத்தினால இருக்காங்கன்னு அர்த்தம். அது எதனால, நான் எனதுன்ற பற்றுனால. அதனால நம்மளுடைய திங்கிங் வியூவே மாறிடுச்சு, தமோ குணத்துல இருக்கு சிந்தனை எல்லாம். அதாவது தமோ குணம்னு சொல்லும் போது இங்க மோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா எது சரியோ அதை சரியா தவறுன்னு சொல்றது, எது தவறோ அதை சரியா சரின்னு சொல்றது. நேர் எதிராக தவற சரி என்பதோ சரிய தவறு என்பதுன்னு அப்படியே நம்பிட்டு பேசுறான் போ, அவ்வளவு தூரம் நம்பிட்டு. ஆமா இதுதான் கரெக்டு, திருதராஷ்டிர குமாரர்களை போய் நம்ம கொல்லக்கூடாது, நம்ம உறவினர்கள், நம்ம உறவினர்களை கொண்டு விட்டு நாம் எப்படி இருக்க முடியும் சந்தோஷமா? அடுத்த நாடு பக்கத்து நாட்டோட சண்டை போட்டு நாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? பக்கத்து நாட்டோட நம்ம சண்டை போடலையே, அவன் தானே வராங்க, இங்க இருக்கிறவங்களா என்ன பண்றாங்க? அதெல்லாம் வேண்டாம், சமாதானம் பேசு, சமாதானம் போவோம். இப்படியே நம்மள சுயநலத்துக்காக அவங்களுடைய சுயநல லாபத்துக்காக இப்படி பேசி 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 நம்மள ஏதோ ஒரு எதுக்குமே ஒரு தைரியம் இல்லாத நாடு மாதிரியும், நம்ம கிட்ட வலிமை இல்லாத நாடு மாதிரியும் இவ்வளவு வருஷமா நமக்கு பயப்பட வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ நமக்கு தெளிவு வருது, இப்பதான் அந்த தமஸ்ல இருந்து வீழ்த்து கொண்டு வரும், கொஞ்சம் கொஞ்சமா வீழ்த்து கொண்டு வரும். அவங்க இப்ப குழம்புறாங்க, என்னடா இவ்வளவு நாள் அடங்கி போயிருந்தவங்க இப்ப தெளிவாயிட்டாங்களே. இப்ப அர்ஜுனன் வந்து குழம்ப பாக்குறான், தான் குழம்புனது இல்லாம கிருஷ்ணர் குழம்பிடுவாரோ, கிருஷ்ணர் நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்குவாரு, என் ஃப்ரெண்டு தானே புரிஞ்சுப்பாரு,
புரிஞ்சுக்கிட்டு நான் முயற்சி பண்றேன், எதுக்கும் முயற்சி பண்ணுவோம், புரிஞ்சுக்கலன்னா இன்னும் கொஞ்சம் சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்ப அர்ஜுனன் வந்து அர்ஜுனோட உபதேசம் நடக்குது இது வரைக்கும் முப்பத்தி இன்னும் நிறுத்தல. இப்போ இதுவரைக்கும் தான் பேசின பேச்ச அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து கன்க்ளூட் பண்றாரு. என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட்? ஸ்வஜனம் ஹி ஹத்வா, நம்மளுடைய உறவினர்கள், உறவினர்கள் என்ற நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது நாம ஒருவருக்கொருவர் சமரசமாக போயிட்டு சந்தோஷமா வாழணும். அப்படி இல்லையா, நம்ம உறவினர்கள் தானே, நான் என்ன அவங்க கொன்றா கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்துடணும். இது மிக உயர்ந்த நிலை, இது யாரும் வேணாம்னு சொல்லல, ஆனா அது அது அந்த உயர்ந்த நிலைன்னு பேசுறேன்னா கிடையாது. இங்க பட்டுல இருந்து பேசுறான். இப்ப இந்த உறவினர்கள்ன்ற நிலையிலிருந்து, பாவ புண்ணியம்ன்ற நிலையிலிருந்து தவறுதலாக தர்ம உபதேசத்தை புரிந்து கொண்டு இப்ப சொல்லி சொல்லி கொண்டிருக்கான் அர்ஜுனன். இப்ப அடுத்து என்ன செய்ய போறான்னா, 38வது பாடல இருந்து வேறு ஒரு நிலையிலிருந்து பேச போறார். என்ன, எந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது, குல தர்மம், கம்யூனிட்டி, குலம், தர்மம், கலாச்சாரம், இந்த நிலையிலிருந்து பேச போறான். அது என்ன நம்ம படிக்கலாம், 38வது ஸ்லோகம், 38. ஓகே. யத்யப்யேதேன பஷ்யந்தி, யத்யப்யேதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதஸஹ, லோபோபஹத சேதஸஹ குலக்ஷயக்ருதம் தோஷம் குலக்ஷயக்ருதம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம் மித்ரத்ரோஹே ச பாதகம். அடுத்து 39வது, கதம் நன்யேயம் அஸ்மாபிஹி, கதம் நன்யேயம் அஸ்மாபிஹி பாபாதஸ்மானி வர்த்திதும், பாபாதஸ்மானி வர்த்திதும் குலக்ஷயக்ருதம் தோஷம், குலக்ஷயக்ருதம் தோஷம் ப்ரபஷ்யத் பிர்ஜனார்தன, ப்ரபஷ்யத் பிர்ஜனார்தன. இந்த ரெண்டும் சேர்ந்து படிக்கலாம். யத்யப் ஏதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதஸஹ குலக்ஷயக்ருதம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம் கதம் நஞேயம் அஸ்மாபிஹி பாபாதஸ்மானி வர்த்திதும் குலக்ஷயக்ருதம் தோஷம் ப்ரபஷ்யத் பிர்ஜனார்தன. அதாவது லோபோ லோப அபஹத சேதஸஹ, பேராசையால் பேராசையால் கவரப்பட்ட மனதை உடைய இவர்கள், இந்த கௌரவர்கள் குலநாசத்தால் உண்டாகும் தோஷத்தையும் மித்ர துரோகத்தால் உண்டாகும் பாதகத்தையும் அறிந்து கொள்ளாவிடனும், அவங்களுக்கு தான் தெரியல, என்ன தெரியல, நம்ம குலமே நாசமாயிடும், மித்ர துரோகம், ஒருத்தர் நட்பை குலைப்பதுன்றது ரொம்ப 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 பெரிய பாவம். அது எப்படி நம்ம முன்னாடி அனுபவிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு 1962 நம்ம நட்பு நாடுன்னு பேசிட்டே என்ன பண்ணுவாங்க, திடீர்னு போர் தொடுக்கிறது, இப்படி இதுதான் மித்ர துரோகம்னு பேரு. இப்ப நம்மளாம் உற்றார் உறவினர்கள் தானே, எல்லோருமே நட்பானவர்கள் தானே, இப்படி இருக்கும்போது திடீர்னு போர் செய்தா அது எவ்வளவு பெரிய பாவம். அது இந்த மாதிரி பாவம் வந்து அது என்ன ஆகும், குலத்தை அழிக்கும், நம்ம நாட்டு மக்களுடைய அனைத்து விதமான கலாச்சாரத்தையும் குலத்தையும் அவருடைய வாழ்க்கை முறையையும் அழித்து விடுமே, இப்படி அழிவு ஏற்படப்போகுதுன்ற அறிவு கூட இல்லாம பேராசையினால
யாருக்கு பேராசை? கௌரவர்கள் துரியோதனுக்கு. பேராசையினால என்ன பேராசை? நம்முடைய நாட்டையும் மண் பிடிக்கணும்ன்ற ஆசையில என்னுடைய நம்முடைய மண்ணையும் நாட்டையும் அவன் எடுத்துக்கொள்கிறான். பேராசை வந்து அவன் கண்ணை மறைச்சிருச்சு. நம்மளுடைய குலம் அழிய போகுது, எவ்வளவு பாவம் வரப்போகுது, இதெல்லாம் அவனுக்கு தெரியல. ஆனா ஜனார்தனா, நமக்கு தெரியுமே, குலக்ஷய கிருத்தம் தோஷம், குலநாசத்தால் உண்டாகும் தோஷத்தை பிரபஷ்யத்யபி தெளிவுபட அறிகிற அஸ்மாபிகி நம்மால், நாம் அதை நன்றாக அறிந்திருக்கிறோமே. அஸ்மாத் பாபாத் நிவர்த்தித்தம், இப்பாபத்து நின்று பின்வாங்கி கொள்ள ஏன் தெரிந்து கொள்ள கூடாது? எப்படி நம்முடைய குலநாசமும் மித்ர துரோகம் பாபங்களும் ஏற்பட்டு வாழ்க்கை முறையெல்லாம் குலைந்து போயிடும் இந்த பாபத்தினால, இந்த போர்னால, அவங்கதான் வந்து மண்ணாசையினால இதெல்லாம் அழிவு ஏற்படும்னு அறிவில்லாம இருக்காங்க. நமக்கு தெரியும் இல்லையா? நாமெல்லாம் தர்மவான்கள் இல்லையா? நமக்கு தெரியல, நாம ஏன் பின்வாங்கிட கூடாது? மண் பிடிக்கிற ஆசை யாருக்கு இருக்கு? இப்போ பாருங்க, இப்பவும் இருக்கு பாருங்க. இப்போ மண் பிடிக்கிற ஆசைலாம் நம்ம பகுதியை எடுத்துக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டு நகர மாட்டேன்றான் பேக்கு. நாம என்ன சொல்றோம்? பின்வாங்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு ஐயோ, போர் வந்துருப்போதே, அழிவு வந்துருப்போதே, எல்லாமே நாசம் ஆயிடுமே, எதுக்கு? நம்மளாவது திரும்பி வந்துடலாமே. நம்மளா திரும்பி வந்தா என்ன ஆகும்? உள்ள வந்துட்டே இருப்பாங்க, திரும்பி உள்ள அடுத்த பகுதி வந்துட்டே இருக்க போறாங்க. தாங்கள் செய்யறது தவறுன்னு யாருமே இந்த மாதிரி அசுர குணம் இப்படி இருக்கிறவங்க யோசிக்கவே போறது கிடையாது. மறுபடியும் மறுபடியும் மற்றவர்களுடைய துக்கத்தை பத்தியோ கஷ்டத்தை பத்தியோ கவலைப்படாம தங்களுடைய சுயநலத்துக்காக மட்டுமே, பதவி ஆசைக்காகவும் பவருக்காக மட்டுமே யோசிக்கிறவங்க எவ்வளவுதான் பொறுமையா இருந்தாலும் அதை வீக்னஸ் நினைச்சுப்பாங்க. என்ன சொல்றான்னா, அது தெரிஞ்சுக்காம அர்ஜுனன் வந்து க்ஷத்ரியம்ன்ற நிலையை மாற்றி இவன் இங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், நம்மளுடைய குலங்கள் அழிந்து விடும், குலங்கள் அழிஞ்சிடும், வாழ்க்கை முறை மாறிவிடும், இது அவங்களுக்கு தான் தெரியல, பேராசை அவங்களுக்கு, லோபத்தினால கவரப்பட்ட மனதை உடையவர்கள், அபகதக, லோபத்தினால் அபகரிக்கப்பட்ட புத்தி அறிவிழிகள், அறிவில்லை அவங்களுக்கு. மண்ணாசையினால இப்படி வந்து போருக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த போர்னால என்ன ஆக போகுது? நமக்கு தெரியுமே, நாமளாவது பின்வாங்கிடலாமா, பின்வாங்கலாமா? இதான் கேர்ஃபுல்லா யோசிக்கணும். ஓகே, அடுத்தது 40வது பாடல் இல்லையா, 40வது பாட்டில் படிக்கலாம். இப்ப இந்த குலக்ஷயத்தினால என்ன ஆக போகுது அது சொல்றார் அர்ஜுனன். ரிப்பீட் பண்ணுங்க. குலக்ஷயே பிரணஷ்யந்தி, குலக்ஷயே பிரணஷ்யந்தி, குலதர்மா சனாதனாஹ, குலதர்மா சனாதனாஹ, தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம், தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம், அதர்மோபி பவாத் பவத்யுத, அதர்மோபி பவத்யுத. 41வது பாடல். அதர்மாபிபவாத் கிருஷ்ண, அதர்மாபிபவாத் கிருஷ்ண, பிரதுஷ்யந்தி குலஸ்திரியஹ, பிரதுஷ்யந்தி குலஸ்திரியஹ, ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய, ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய, ஜாயதே வர்ண சங்கரஹ, ஜாயதே வர்ண சங்கரஹ. ரெண்டு பாடலும் சேர்ந்து படிக்கலாம். குலக்ஷயே பிரணஷ்யந்தி, குலதர்மா சனாதனாஹ, தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம், அதர்மோபிபவத்யுத, அதர்மாபிபவாத் கிருஷ்ண, பிரதுஷ்யந்தி குலஸ்திரியஹ, ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய,
ஜாயத்தை வர்ண சங்கரஹ. என்ன சொல்றாரு, குலக்ஷயே, குளம் அழிந்து விடும்னு 39வது பாட்டுல சொன்னாரு. அதனுடைய தொடர்ச்சியாக குளம் அழிந்தால் என்ன ஆகும், குலக்ஷயே சனாத்தனாக குலதர்மாக பிரணசந்தி. சனாத்தனம் எப்பொழுதும் ஆதி காலத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து நாம கடைபிடித்து வந்த குல தர்மங்கள் முழுவதும் அழிந்து விடும். அதாவது குல தர்மங்கள்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய கலாச்சாரம், ஒழுக்க நெறிகள், நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், உயர்ந்த ஒழுக்க நெறிகளும் வாழ்க்கை முறைகளும் அழிகின்றன. எப்படி அப்படி அழிவுன்னு சொல்ற, ஏன்னா தர்மே நஷ்டே, தர்மம் அழிந்த பிறகு கிருஷ்ணம் குலம் அதர்மம் அதர்மக உத அபி அபிபவதி. சரி, தர்மம் அழிந்த பிறகு குலம் முழுவதிலும் அதர்மம் வெகுவாக பரவுகிறது. என்ன சொல்றாங்க, தர்மம் அழிந்த பிறகு இங்க எப்படி தர்மம் அறியும், போர்னால எத்தனையோ விதமான லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போவார்கள். முக்கியமா அவங்க சொல்றது என்னன்னா, இந்த போர் யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் இறந்து போவார்கள் அவங்க சொல்றாங்க அப்பவே. ஆனா அப்படி கிடையாது, அதுவே வந்து அந்த காலத்திலேயே 20 லட்சம் சொல்றோம், 18 லட்சம் அப்படி இருக்கு. இப்போ அப்படி கிடையாது, இப்போ நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் போர் வந்தா அழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ எல்லார் பொதுமக்களும் சேர்ந்துதான், பொதுமக்களும் சேர்ந்து அழிவார்கள். அப்படி அழியும் பொழுது எல்லா விதமான தர்மங்களும் தாழ்ந்துவிடும், கெட்டு போவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. எப்படி குல தர்மங்கள் அழிந்துவிடும் சொல்றான், தர்மங்கள் அழிந்து அதர்மம் பரவுகிறது. சரி, இது நம்ம இது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்க வேண்டியதுதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த நாட்டுல எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அந்த நாட்டை பத்தி தெரிஞ்சாலே போதும் நமக்கு என்ன நடக்குதுன்னு. இப்போ என்ன, அங்க முறைப்படியான வேலை வாய்ப்புகள் இருக்காது, தொழில் வளம் இருக்காது, இயற்கையும் பொல்யூட்டா இருக்கும். இப்போ அவங்களுக்கு என்னதான் வழி, ஒரு என்ன வழியும் சாப்பிடறதுக்கு, அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு, எந்த விதமான ஒழுக்க நெறிகளும் கடைபிடிக்கக்கூடிய மனநிலையிலேயே அந்த மக்கள் இருக்க மாட்டாங்க. அடுத்தவர்களிடம் வந்து கொள்ளடிப்பது, என்னதான் ராணுவ ஆட்சியா இருக்கட்டும் இல்ல போலீஸ் இந்த மாதிரி காவல்துறை எதா இருக்கட்டும், அதெல்லாம் மீறி அதர்மம் தான் பரவும். இதுதான் சொல்றான், போர்னால செல்வங்கள்லாம் அழிஞ்சிரும், வேலை வாய்ப்பு இருக்காது, தொழில் இருக்காது, ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவார்கள், அப்போ தர்மத்தை கடைபிடிக்க மாட்டார்கள், அதர்மம் தான் பரவும் எல்லா இடத்திலும். பிச்சேடுகள் ஆரம்பிச்சு எல்லா விதமான முடமாகி விடுவார்கள், உயிர் போயிடும், காப்பாற்றுவதற்கு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு வருமானம் இருக்காது, எல்லா விதமான தவறான நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவார்கள். இதுதான் சொல்றாங்க. நமக்கு இப்போ எங்கெல்லாம் போர் நடந்துட்டு இருக்கோ, நடந்து முடிஞ்சிட்டு இருக்கோ, வன்முறை நடந்துட்டு இருக்கோ, அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கு. இது ரொம்ப அர்ஜுனன் சொல்றது வந்து மிக சரியான விஷயத்த சொல்றாரு, ஆனா தவறான நேரத்துல தவறான இடத்துல சொல்றாரு. இப்போ இவன் வேண்டான்னு சொன்னா கூட இதெல்லாம் தடுக்க போற முடியுமா, முடியாது. இப்போ அதர்மம் கை ஓங்கி இருக்கும் போது அவங்க கண்டிப்பாக தர்மத்தை கடைபிடிப்பவர்களை துன்புறுத்தி இப்படி இவன் சொல்கின்ற அதர்மத்தை தான் பரப்புவார்கள், அவர்களையும் அவங்களையும் தர்மத்தை கடைபிடிக்க விடாம பண்ணிடுவாங்க. சரி, இப்போ இவன் சொன்னது என்ன, குல தர்மம் அழியும், சனாதனமான குல தர்மத்தை கடைபிடிக்க முடியாது, அதனால தர்மம் நசிந்து போய் இந்த நாடு முழுக்க பரவலாக அதர்மமே பரவி இருக்கும் சொல்லிட்டு, அடுத்தது அதர்மம் பரவினா என்ன ஆகும், 41ல பார்க்கலாம். 41ல சொல்ல ஆரம்பிக்கிறார், அதர்மாபிபவாத் கிருஷ்ண அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரியஹ பிரதுஷ்யந்தி குலஸ்திரியஹ ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரஹ ஜாயதே வர்ண சங்கரஹ
42 அடுத்த பாடல் சங்கரோ நரகாயைவ சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்ய ச குலக்னானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹேஷாம் பதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்த பிண்டோதத க்ரியாஹா லுப்த பிண்டோதக க்ரியாஹா சேர்ந்து படிப்போம் அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரியஹ ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரஹ சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்த பிண்டோதக க்ரியாஹ சரி இப்போ இந்த ரெண்டு பாடலுக்குமான அர்த்தம் இந்த பாடல்ல வேண்டாம் இப்போ எவ்வளவு நம்ம இப்ப இந்த ஐஎஸ்ஐஎஸ் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா இந்த ஐஎஸ்ஐஎஸ் சொல்லும் பொழுது எந்த நாட்டிலாம் அந்த பயங்கரவாதம் இருக்கோ இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க அந்த ஐஎஸ்ஐஎஸ் குழுவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பெண்களை கடத்தி கொண்டு போய் இல்லைனா அவர்களிடத்து தவறாக பிரெயின் வாஷ் மூளைச்சலவை செய்யப்பட்டு அவர்களை போய் திருமணம் செய்து கொண்டார்கள் நிறைய பெண்கள் பல நாட்டில இருந்து நம்ம நாட்டு உட்பட நம்ம நாட்டு பெண்கள் உட்பட அங்க போயிட்டாங்க ஆனா சில நாடுகள்ல இருந்து நிறைய பேர் போயிட்டாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா இன்க்ளூடிங் பிரிட்டன் லண்டன்ல இருந்து ஆரம்பிச்சு அமெரிக்கால எல்லாரும் போயிட்டாங்க இப்ப என்ன ஆயிடுச்சு அந்த அப்படிப்பட்ட தீவிரவாதிகளை என்ன பண்றாங்க பெண்களை அவர்கள் வந்து தவறான வழியில பயன்படுத்துறார்கள் இல்லைன்னா மூளை செலவு செய்யப்பட்டு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க இப்ப என்ன பிரச்சனைனா ஐநா வரைக்கும் இந்த பிரச்சனை போயிடுச்சு இப்போ அப்படிப்பட்ட பெண்களுக்கு இப்ப குழந்தைகள் பிறந்தாச்சு இப்போ ஆனா அந்த ஐஎஸ் தீவிரவாதிகள்ல அவங்களும் கொல்லப்பட்டார்கள் இப்போ இந்த இந்த பெண்களுக்கு இப்போ யாரு ஆதரவு கொடுப்பா அந்த பெண்களுக்கு பிறந்த குழந்தைக்கு இப்போ அவங்களுடைய கலாச்சாரம் எது அவங்க அவங்க நாட்டினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவார்களா இல்ல அந்த தீவிரவாத கலாச்சாரத்தை பின்பற்றுவார்களா இல்ல எங்க என்ன பண்றது இப்போ இப்ப தெரியல எத்தனை பேரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இப்படி இருக்காங்க இப்போ என்ன பண்றது தெரியல இப்போ ஐநா சில நாடு சொல்றது முடியாது நாங்க எடுத்துக்க முடியாது அவங்கள எங்களுக்கு வேண்டாம் அவங்க திருப்பி எடுத்துக்க மாட்டோம்ன்றாங்க இவங்க சொல்றாங்க நாங்க தெரியாம போயிட்டோம் நாங்க எங்க நாடுதான் அது நாங்க திரும்பி வந்துடுறோம் முடியாதுன்றாங்க எவ்வளவு குழப்பம் பாருங்க ஒரு ஒரு போர்னால அதுவும் நம்ம சொல்றது இங்க உண்மையான போர் கிடையாது அதர்மம் ஒரு 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 மண்ணாசைனால சுயநலத்தினால ஏற்படக்கூடிய ஒரு போர்னால தீவிரவாதத்தினால எப்படியெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள்ன்றத ரொம்ப அழகாக அர்ஜுனன் வெளிப்படுத்துறான் ஆனா இது எப்படி நாம புரிந்து கொள்ளணும்ன்றத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் இந்த விஷயம் இப்ப நம்ம சொல்ல வந்தது என்னன்னா இந்த பகவத்கீதையில இந்த முதல் அத்தியாயம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டு நிலைமை உலக நிலைமை அப்படியே படம் பிடித்து காட்டுவது போல இருக்கும் சரி நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்